சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஓட்டு பட விமர்சனம். விமர்சிப்பவர் மதிவொலி சிவாஜி. தன்னோட மகனின் உயிரை காப்பாற்ற துடிக்கும் தாயின் போராட்டம்தான் ஓட்டு படத்தின் ஒன்லைன். உயிருக்கு போராடுற 8 வயசு பையன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதனால் ஆக்சிஜன் சிலிண்டரோட ஆம்லி பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து கொச்சிக்கு புறப்படுறாங்க நயன்தாரா. அந்த பஸ்ஸில் ஒரு காதல் ஜோடி செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலேருந்து வந்து அம்மாவை பார்க்குற ஒருத்தர், முன்னாள் எம்எல்ஏ, போதைப்பொருளை கடத்துகிற போலீஸு எல்லாருமே போகிறாங்க. அந்த பஸ்ஸு டிராஃபிக் ஜாமால் வழக்கமாக போகிற வழியில் போகாமல் வழி மாறி பாலக்காட்டில் கொஞ்சம் பேரை இறக்கி விட்டுட்டு மீதி இருக்கிற 8 பேரோட கொச்சிக்கு போகுது. இந்த நிலையில் நயன்தாரா வர்ற பஸ்ஸு நிலச்சரிவினால் மண்ணில் சிக்குக்குது. கடைசியில் மண்ணுக்குள்ளே சிக்கிய பஸ்ஸில் இருந்தவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, நயன்தாராவுக்கு சிலிண்டர் கிடைச்சதா இல்லையா, அவங்களுடைய தாய்ப்பாசம் ஜெயிச்சுதா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி திரைக்கதை. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமூக கதையில் நடிக்கிறது ஒரு கொடுத்து வச்ச வரம். அதுலேயும் அறம், நெட்ரிக்கன், டோரான்ற படங்கள் வரிசையில் இந்த படமும் சேருன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. படத்தில் ரித்விக் நடிப்பும் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது. விஷால் சந்திரசேகர் இசையில் சுவாசமே சுவாசமே பாடலை அருமையாக அமைச்சிருக்கார். ஒளிப்பதிவு செஞ்ச தமிழ் அழகன் கேரளாவை சிறப்பாக படமாக்கியிருக்கார். எடிட்டிங் செல்வா, ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார், ரெண்டு பேருமே பணியை அருமையாக செஞ்சுருக்காங்க. தாய்ப்பாசம், ஆக்சிஜன் தேவையை மையமாக வச்சு படமாக்கியிருக்கார் இயக்குனர். இந்த படத்துக்கு அருமையாக திரைக்கதையை அமைச்சு இயக்கிய இயக்குனர் ஜி கே விக்னேஷை மனசார பாராட்டலாம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.